ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கானாஸ் வீகன் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து கோகோனட் யோகர்ட். நான் ஏற்கனவே உங்களுக்கு பீனட் கர்டு ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதாவது வேர்க்கடலையை வச்சு எப்படி தயிர் செய்யணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து தேங்காயை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஒரு ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் இது ஒரு தேங்காய் எடுத்து அதில் ஒரு மூடி மட்டும் துருவி மிக்சியில் போட்டு பால் எடுக்கிறேன். ஸோ துருவின தேங்காயை ஒரு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை அரைச்சி ரெண்டு மூணு பாலாக எடுத்து சேர்த்து ஒரு பாத்திரத்தில் விட்டுக்கோங்க. இப்போ அதை வந்து நான் ஒரு பேனில் ஊற்றி சுட வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, கொதிச்சா அது திரிஞ்சு போயிடும். அதனால் நல்ல சூடு ஆற வரைக்கும் இதை ஹீட் பண்ணணும். ஒரு கரண்டியால் கிளறிட்டே இருங்க. ஸோ இந்த பால் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் வார்ம் ஆகிற வரைக்கும் வச்சுருக்கணும். இப்போ இந்த பவுலில் நான் சூடான தேங்காய் பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கொஞ்சம் இதை வார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தயிர் ஆக்கிறதுக்கு எப்பவும் போல் பச்சை மிளகாய் காம்பு போடணும். ஸோ ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் காம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி அதில் போடுறேன். இது அப்படியே அரவுண்ட் 10 to 15 hours நீங்கள் வார்ம் பிளேஸில் வைக்கணும். வச்சுனா அது மறுநாள் காலையில் அது உறைஞ்சிரும். ஸோ இதை வார்ம் பிளேஸில் வச்சு மூடி வைங்க. இது உறைஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த கோகோனட் கர்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வச்சு ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறோம். ஸோ இந்த கோகோனட் கர்டை வந்து நீங்கள் மத்தால கடைஞ்சிடுங்க. கடைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் விட்டு அதில் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம் இது மூணும் போட்டு கலக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் பெருங்காயமும் சேர்க்குறேன். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா இந்த மோரோட கலக்கிடுங்க. ஸோ இந்த மோரில் கொஞ்சம் கருவேப்பிலையே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வார்ம் வாட்டரில் நான் கொஞ்சம் ஒரு 1.5 teaspoon கொத்தமல்லி விதையும் கொஞ்சம் 1/2 teaspoon ஜீரகம் அப்புறம் 1 teaspoon கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 4 பச்சை மிளகாயும் சேர்த்து வைக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதோடு நம்ம ஊற வச்ச இந்த கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த அரைச்ச விழுதை இந்த மோரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே வைக்கணும். ஸோ இந்த மோர் குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது, மேலே நுரைச்சி வரும்போது நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த நல்லா நுரைச்சி வந்துடுத்து இந்த மோர் குழம்பு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளிப்புக்கு வந்து நான் லெமன் ஜூஸ் புழியிறேன். ஒரு மூடி எலுமிச்சம்பழம் இதில் புழியலாம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம், கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் வெந்தயம், அதாவது மேத்தி சீட்ஸை போட்டுட்டு இது அந்த மோர் குழம்புல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
ஸோ இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ், இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்.